ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு வ்ளாக் தாங்க. பட் ஆனாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி ஏதாவது மேபி தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா எனக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து தோணாது, ஒருவேளை பேச பேச இடையில ஏதாவது தோணுச்சு அப்படின்னா டக்குன்னு நான் வந்துட்டு சொல்லிடுவேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் இது இருக்கும் அப்படின்ட்டு கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியல. ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பார்க்க பிடிக்குது அப்படின்னு தாராளமாக நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். இல்லை வ்ளாக் பார்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் சண்டே, அதாவது போன ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ. ஏன்னா இது என்னுடைய ஃபேஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சனிக்கிழமை போட்டிருந்த அதே ட்ரெஸ்ஸில் தான் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமையும் நான் வந்துட்டு வந்திருந்தேன். ஏன்னா ரொம்ப எமர்ஜென்சியாக வந்து கொடுக்குறதுச்சு. ஏன்னா இப்போ கல்யாண சீசன் இல்லைங்களா? ஸோ அதனால் செவ்வாய் புதன்கிழமைக்கு வந்துட்டு ரெண்டு கல்யாணத்துக்காரங்களுக்கு துணி கொடுக்கறது இருந்துச்சு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா, அதாவது சனிக்கிழமை மதியம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஞாயிறு திங்களே மொதல் கல்யாணம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் புதன்கிழமை கல்யாணம், வியாழக்கிழமை ரிசப்ஷன் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கறது இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு, அதாவது கல்யாண பொண்ணுக்கு இல்லை, கல்யாணத்துக்கு போகிறாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் இதுக்கு தான் கல்யாணம். ஸோ நான் 45 இன்ச் பாடிக்கு வந்துட்டு ப்ளவுஸ் கட்டிங் ஆல்ரெடி போட்டிருப்பேன் இல்லையா? ஸோ அவங்களதோட தான் இதுவே, மொத்தம் 4 ப்ளவுஸு. நான் அது வந்து பஃப் வச்சு தைச்சோமா, அதனால் அது யோசிக்காமல் அதை உங்களுக்கு வந்துட்டு கட்டிங்கில் காட்டிட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்டிச் பண்ணுறது தான். அது ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு சும்மா நார்மல் தான், எந்த ஒரு டிசைனுமே இல்லை. அந்த மேலே ஒரு ப்ரௌன் கலராட்டு இருக்குது பாருங்களேன், அதுக்கு வந்துட்டு டிஷ்யூ ப்ளவுஸ் அது நம்ம தான் எடுத்திருந்தோம். இதில் எல்லாமே நம்ம எடுத்த ப்ளவுஸ் தான். ஸோ அதனால் எந்த டிசைனுமே இல்லை. மற்ற ரெண்டு மட்டும் பேட்டர்ன் வச்சுருந்தோம். இதை கூட உங்களுக்கு காட்டியிருக்கலாம், எனக்கு தோணலை அப்போ டக்குன்னு வந்துட்டு அது கட் பண்ணேன். நான் தனியாக கட் பண்ணினேன் பஃப் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால, அதனால் அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்து போட்டிருந்தேன். ஸோ இதை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நான் வந்து மார்க் பண்ணுறது ஓரளவுக்கு புரியும். ஸோ அளவுகள் வந்துட்டு இதில் தெரியாது தான், பட் ஆனால் உங்களுக்கு மார்க் பண்ணுறது புரியும். ஸோ அதனால் பாருங்கள், 45 இன்ச்சுக்கு வந்துட்டு நார்மலாக ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 45 இன்ச்சு தான். உங்களுக்கு இது நான் லைனிங் எல்லாம் வெட்டி முடிச்சுட்டு ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் மேலே வச்சு கட் பண்ணுவேன் பார்த்தீங்களா? அப்போ கவனமாக பாருங்கள், மொத்தம் 3 ப்ளவுஸில் இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் மட்டும் நான் வந்துட்டு செக் பண்ணியிருப்பேன். மற்ற ரெண்டும் நான் செக் பண்ணலை, அப்படியே விட்டுட்டு. ஏன்னா அந்த என்ன சொல்கிறது, டிஷ்யூ சொன்ன இல்லைங்களா ப்ரௌன் கலராட்டை, அது நான் கடையில் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் 1.5 மீட்ரு. ஸோ மற்ற ரெண்டும் க்ரீனும் பிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாரியிலேருந்து ப்ளவுஸுக்கு தான் நம்ம வந்துட்டு தனியாக பீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது வந்து 1/10 எடுத்துகிட்டு வந்திருந்தேன், ரெண்டுமே 1/10 எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அது வந்து சாரியிலேருந்து பீஸ் பத்தலை. இப்போது நிறைய கஸ்டமர் வந்துட்டு அதை சொன்னால் நம்பவே மாட்டாங்க, இல்லையே நான் இவ்வளோ நாளாக சாரியிலேருந்து தான் ஸ்டிச் பண்ணுறேன், இப்போ தான் நீங்கள் பத்தலைன்னு சொல்கிறீங்க, எப்படி பத்தாமல் போகும்? ஸோ அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ப்ளவுஸும் வந்துட்டு ஓரளவுக்கு பெருசாக தான் இருந்துச்சு, ரொம்பலாம் அப்படி துளியூண்டு இல்லை தான், பெருசாக தான் இருந்துச்சு. நான் க்ரீன் வெட்டுறப்ப பார்த்தீங்கன்னா செக் பண்ணலை, அப்படியே வந்துட்டு வெட்டிட்டேன். அதை என்ன பண்ண அப்படின்னா, சாரிலேருந்து வந்த ப்ளவுஸிலேருந்து பார்டர் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து நான் எடுத்துகிட்டு வந்த பீஸில் வச்சு ஜாயின் பண்ணி நாங்கள் ஸ்லீவுக்கு வந்து தைச்சிட்டோம். நெக்குக்கு மட்டும்தான் வந்து பேட்டர்ன் கொடுத்துருந்தோம். அது என்ன டிசைன் அப்படிங்கிறது நான் தனியாக போட்டிருக்கேன் ஆல்ரெடி, ஷார்ட்ஸில் வந்து இந்த டிசைன் போட்டிருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி பண்ணிட்டேன். அப்புறம் பிங்க் கலர் வெட்டுறப்ப தான் டக்குன்னு தோணுச்சு, அடடா செக் பண்ணி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், இதில் பாருங்கள், அந்த இது வந்து செக் பண்ணுறேன் பாருங்கள். பார்டர் வந்துட்டு எடுத்து அண்ணா வந்துட்டு தைச்சு கொடுக்க சொன்னேன், நான் எடுத்துகிட்டு வந்த ப்ளவுஸ் வச்சு தைச்சு கொடுக்க சொல்லிவிட்டு அப்புறமா நான் வந்துட்டு வெட்டிக்கிட்டேன். அப்புறம் பிங்க் வந்து வெட்டுறப்போ மேலே வச்சு பார்த்தேன், ஒருவேளை நம்ம ஏதாவது பத்தாதுன்ட்டு ஒரு ஓரெல்லாம் சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சு பார்த்தேன். கைக்கு பெரிய ஜாயிண்ட் வரணும், ஸோ அப்படிங்கிறப்போ பேக்குக்கும் கைக்கும் வந்துட்டு சரியாக போயிடுச்சு, ஆனால் ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு நிறைய பத்தலை, அது ஃப்ரண்ட்டு வெட்டவே முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் கிளாத் இருந்துச்சு. அப்புறம் வச்சு பார்த்துட்டு அப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு எடுத்துகிட்டு, இதுக்கும் அதே மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்த ப்ளவுஸ் பீஸில் சாரியில் வந்து ப்ளவுஸோட பார்டர் இருக்கு இல்லைங்களா, அதை கட் பண்ணி வச்சு வந்து கட் பண்ணியாச்சு. நான் வந்து அதை தைக்கலை, சரி அது எப்படி இருந்தாலும் அண்ணா ஜாயின் பண்ண தானே போகிறாங்க அப்படின்ட்டு நான் அது எவ்வளோ லென்த் இருக்கோ அதை செக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வெட்டி கொடுத்துட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதில் பார்த்தா புரியும். நான் பாருங்கள் அந்த ப்ரௌன் கலருக்கு 1.5 மீட்ரு எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அதை வெட்டுறப்ப தெரியும் பாருங்கள். ஸோ எவ்வளோ வந்து எப்படி சொல்கிறது, கரெக்டாக போயிடுச்சு, கொஞ்சம் தான் மீதி. அது வந்து அந்த பட்டிக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா
கொஞ்சம் கரெக்டாக பிறகு துளுண்டு, அது துளியூண்டு அப்புறம் மீதியாகத்தை அந்த செய்யும் அங்கங்கே கிராஸ் கிராஸாக வந்துட்டு மீதியாக தான் செய்யும். அதை தவிர நான் எங்கேயாவது பெருசாக லென்த்துக்கே வந்துட்டு பீஸ் கட் பண்ணி வேஸ்ட்டாக போட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்துருந்தா இதில் தெரிஞ்சிருக்கும், அப்படி எதுவுமே எனக்கு வந்துட்டு வரல. அங்கங்கே குட்டி குட்டியாக வந்துட்டு தான் வந்து பீஸ் வந்து மீதியாச்சு. ஸோ 1.5 மீட்டர் இது வந்து எல்போ ஸ்லீவுக்காக தான், இதுவே அவங்க ஷார்ட் ஸ்லீவ் 7 இன்ச் ஸ்லீவு 7 or 7.5 தான் அவங்களுக்கு வந்து ஷார்ட் ஸ்லீவு. ஸோ ஷார்ட் ஸ்லீவுக்கெல்லாம் வந்துட்டு நான் 1.20 எடுத்திருக்கேன், இது எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்துட்டு 1.5 மீட்டர் எடுத்திருந்தேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 45 இன்ச்சு அதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா பீஸ் பார்த்துக்கோங்க எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பாக வந்துட்டு ஓரளவுக்கு என்ன சைஸ் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு மெட்டீரியல் வந்து லென்த் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக கூட ஒரு நான் வீடியோ போடுறேன், மேபி இல்லைன்னா இதிலே கூட உங்களுக்கு சொல்கிறேன், நான் கடைசியாக வந்துட்டு சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. துளியூண்டு எப்படி சொல்கிறதுனா இப்போ இவங்களே ஸ்டார்டிங் டைமில், ஏன்னா இவங்க என்கிட்ட 1.5 வருஷமாக தைச்சிட்டு இருக்காங்க, ஃபஸ்ட்டு அவங்க தைக்க கொடுக்குறப்ப அளவு எடுத்து தான் தைச்சோம், அளவெல்லாம் கொடுக்கல. அப்போ வந்து அளவு எடுத்து தைக்கிறப்ப அப்போ அந்த ப்ளவுஸ் பத்தலைன்னு சொன்னப்போ எங்கிட்ட இதை சொன்னாங்க, அக்கா நான் இவ்வளோ நாள் சாரீலேருந்து ப்ளவுஸே தாங்க்கா ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன், அப்படியெல்லாம் எனக்கு பத்தாம் போனது இல்லையேங்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினேன், பார்ப்பா இந்த மாதிரி ஹைட் வைக்கிறோம், கை நிலவில் இருக்குது, பாடி சுற்றளவில் இவ்வளோ இருக்குல்ல, பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணியே காட்டுறேன், நான் ஒன்றும் சும்மா சொல்லலப்பா, இங்கே பாரு செக் பண்ணியே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ளவுஸ் பீஸ்லேயே வந்துட்டு சும்மா ஓரலாக டேப்பு வச்சு எவ்வளோ இதோ அதை வந்துட்டு அப்படியே மார்க் பண்ணி காட்டினேன். அப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லலாம் வந்துட்டு ப்ளவுஸோட உயரம் ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க, அவங்க நல்ல ஹைட்டு, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 15.5 இன்ச் என்னமோ நினைக்கிறேன் இப்போ இந்த ப்ளவுஸோட உயரம் மறந்துருச்சு, ஏன்னா அது கட்டிங் போட்டிருப்பது மேபி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 15.5. ஆனால் அவங்களோட ப்ளவுஸில் பார்த்திங்க, அதாவது பழைய ப்ளவுஸ் அவங்க கொண்டுட்டு வந்திருந்தாங்க, அப்புறம் இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் சொன்னதுனால வேண்டாப்பா நம்மளை அளவெடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு அளவெடுத்துட்டோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 14 இன்ச்சு தான் இருந்துச்சு. ஸோ 14 அவங்களுக்கு 6 முதுகே தெரியும், அசிங்கரமாக இருக்கும், நல்ல பாடியாகவும் இருப்பாங்க, 45 இன்ச்சுன்னா எவ்வளோ பாடி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், அப்படிங்கிறப்ப உயரம் இல்லை அப்படின்னா ரொம்ப அசிங்கமாக தெரியும். அப்போ 14 நான் வச்சுருக்கிறது 15.5 இன்ச்சு உயரம் அதிகமாக வச்சுருக்கேன். ஸோ 1.5 இன்ச்சுக்கு எத்தனை சென்டிமீட்டர் தேவை அப்படின்னு உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும். ஸோ தெரியலன்னா டேப் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. அப்போ அதுக்கு தகுந்த இறக்க ஜாஸ்தி வேணும் இல்லைங்களா. ஸோ அப்போ எப்படி நமக்கு ப்ளவுஸ் பத்தும், அதே மாதிரி சாரியில் ஒரு சாரிக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா 1 மீட்டர் கூட வந்துட்டு பீஸ் கொடுத்துருப்பாங்க, சில சாரிக்கெல்லாம் 80 சென்டிமீட்டர் தான் வந்துட்டு ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கிறப்போ அந்த கம்மியான பீஸ் ஒருவேளை அந்த சாரியில் இருந்துச்சுன்னா அது எப்படி நமக்கு பத்தும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினதுக்கு அப்புறமா தான் ஓ ஓகேங்க்கா சரிங்க்கா, அது ஏன்னா அவங்க சொன்னது அவங்க கொண்டு வந்த ப்ளவுஸ்லேயே வந்துட்டு அந்த ஆல்ட்ரே அந்த இறக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி 2-3 இது தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சரி சரி ஓகேங்க்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அதிலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம அவங்களுக்கு நிறைய ஸ்டிச் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் எடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். அப்புறம் சில சாரீஸில் ஓகே சில்க் சாரீயில் கூட ஓரளவுக்கு கொடுத்துருவாங்க, சில இந்த கொஞ்சம் நார்மலான ஒரு சாரீ இருக்கும் இல்லைங்களா, ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப நார்மலாக ஒரு லினன் சாரியாக இருக்கட்டும், சில்க் காட்டனில் இருக்கட்டும், அந்த மாதிரி ரொம்ப நார்மலான ஒரு சாரி, அவங்க ரொம்ப ரேராக அந்த சிந்தடிக் மாதிரி கூட ரொம்ப ரேராக அந்த ஒரு ஏதாவது கெட்டது கட்டிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி 1-2 கொடுப்பாங்க, அதுலையெல்லாம் சத்தியமாக வாய்ப்பே கிடையாது. அது கொடுக்கறத 70 சென்டிமீட்டர் தான் அதிகபட்சமே கொடுப்பாங்க, ரொம்ப ரேராக தான் 80 சென்டிமீட்டர் ப்ளவுஸ் இருக்கும். ஸோ அதுலலாம் அவங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படியே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினதுக்கு அப்புறமா அப்புறம் இப்போ எல்லாமே நம்ம எடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுறோம், ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ இப்படி உங்களுக்கு வந்து ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கிளாத் எடுத்து கொடுங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ நான் கட் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள், இது பார்த்திங்க அப்படின்னா போட் நெக் ப்ளவுஸு, இது வந்து நம்ம சிம்பிளாக ஆரி ஒர்க் பண்ணியிருந்தோம், அதுவுமே நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன், அது டிசைனோட வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், மேபி வந்திருக்கலாம் இல்லை இனிமேட்டு ஷார்ட்ஸில் வரும். நான் இதோட பிக்சர் எல்லாமே வந்துட்டு இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேர் பண்ண பிக்சரை அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க, ஸோ அதுவே நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணும்னா கூட அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து 2 ப்ளவுஸு, ஒன்று லோ நெக்கு ஒன்று போட் நெக்கு. ஸோ அதனால் தனித்தனியாக நான் வெட்டியிருப்பேன், போட் நெக் தனி லோ நெக் தனி, கையை மட்டும் அப்படியே இதோட கையவே தூக்கி அதில் போட்டு வெட்டிட்டேன், ஏன்னா கை ஒன்று தான், நான் நெக்குக்கு தான் வேறையே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டேன். இவங்க பார்த்திங்க அப்படின்னா இவங்களும் ஓரளவுக்கு ஹைட்டாக தான் இருப்பாங்க, என்னோட கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க, இவங்களுக்குமே 15 இன்ச்சு என்ன மொதல் பின்னாடி உயரும், ஆனால் வந்துட்டு பாடி அகலம் கம்மி, பாடி அகலம் அதிகபட்சம் அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 20 நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அகலம் கம்மியாகிறப்ப ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரமும் கம்மி,
ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரப்போ அவங்களுக்கு ஒரு மீட்டரே வந்து போதுமானதாக தான் இருக்குது. நான் ஒன்று தான் எடுத்திருந்தேன், எக்ஸ்ட்ராலாம் நான் எடுக்கவே கிடையாது. ஸோ அதுதான் எடுத்திருந்தேன். அது இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா சாரீல, சாரி ரெண்டுமே சாரீல இருந்த பிளவுஸ் அது இருந்ததும் நல்லா பெருசாக கொடுத்துருந்தாங்க. சாரீல கிட்டத்தட்ட ஒரு 90 சென்டிமீட்டர் மேலேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு ரெண்டு பிளவுஸுமே வந்துட்டு சாரீலேருந்தே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ பாடி கரெக்டாக எப்படி சொல்கிறது, பாடிக்கு தகுந்த பிளவுஸ் பீஸ் வந்து சாரீல இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்ம அதில் வந்து ஸ்டிச் பண்ண முடியும், இல்லாட்டேன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் நினைப்பீங்க நான் வந்து கரெக்டான உடம்புல தானே இருக்கிறேன், அப்புறம் ஏன் எனக்கு வந்து இது ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்ட்டு. மேபி அந்த சாரீல உங்களுக்கு பத்தாமல் இருக்கலாம், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி ஓகே, இப்போ வந்துட்டு என்ன மாதிரி சைஸ் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பிளவுஸ் பீஸ் வந்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்புறமா நீங்கள் பிளவுஸ் எடுக்கிறப்ப இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கொடுங்க, சரிங்களா? இப்போது நம்ம பிளவுஸ் பீஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ரெண்டு மெத்தடை நம்ம வந்து பார்க்கணும். ஒன்று ஹைட்டு, இன்னொன்று வந்துட்டு பாடி. ஸோ ரொம்ப நல்ல ஹைட்டாக இருந்தாலுமே பாடி ரொம்ப லீனாக இருக்காங்க, ஒரு 30 இன்ச்சுக்கு கம்மியாலாம் இருக்காங்க அப்படின்னா, இப்போ சின்ன பொண்ணுங்களாம் நல்லா ஹைட்டாக கூட இருப்பாங்க, ஆனால் 30 இன்ச்சு பாடி 30 கம்மியாக 28 அப்படி கூட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்போ ஸ்லீவ்க்கு அப்படின்னா நீங்கள் 1 மீட்டர் எடுத்தால் போதும். நம்ம சொல்லுவோம் பிளவுஸோட லென்த் அப்படிங்கிறது, சரி மெட்டீரியல் எவ்வளோ எடுக்கணுங்கிறது பிளவுஸோட ஹைட்டை பொறுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டு தான், ஹைட்டை பொறுத்து தான். ஆனால் வந்து பாடியோட அகலம் குறையிறப்ப நம்ம ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரமும் நம்மளுக்கு கம்மியாகும், அதே சமயம் அகல பீஸில் வந்துட்டு அகலம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா பாடி சுற்றளவு கம்மி இல்லைங்களா. இப்போ எனக்கு வந்துட்டு பின்னாடி பாடி பார்த்தீங்க அப்படின்னா 19.5 இன்ச் லைனிங்க்கு, சரிங்களா? ஸோ 9.25 மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, இதுவே இன்னும் சின்ன பொண்ணுங்களுக்கு அப்படின்னா ஒரு 8 இன்ச்சு 7.5 இன்ச் மார்க் பண்ணுற பொண்ணுங்களாம் இருப்பாங்க, 7.5 15 8.8 16லாம் இருக்கும். அப்போ 8 இன்ச் அப்படின்னா 1.5 இன்ச் குறையும் நம்மளுக்கு. ஸோ அந்த அகலத்துக்கு பீஸ் வந்து அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணுறப்ப உங்களுக்கு கரெக்டாக போயிடும். அதே சமயம் கை சுற்றலை பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பள் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், 7 7.25 6 6.75 இப்படி தான் இருக்கும். இப்படிங்கிறப்ப கண்டிப்பாக கை ஒட்டு போட வராது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு 1 மீட்டர் எடுத்தாலே போதும். சரி ஓகே, இப்போ சின்ன கை வைக்கிறீங்க அப்படின்னா 80 எடுத்தால் கூட போதும் தான். இப்போ நார்மலான ஒரு பாடி இருக்கீங்க, ஒரு 33க்கு மேலேயே 34 34லேருந்து ஒரு 40 வரைக்கும் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்கெல்லாம் நீங்கள் ஷார்ட் ஸ்லீவே போடுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக 1 மீட்டர் எடுங்க, ஒரு 90 சென்டிமீட்டராவது கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து உங்களோட ஹைட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். நீங்கள் பாடி ஹைட் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதை பொறுத்து. இப்போ நான் வந்து பாடி ஹைட் நல்லா எனக்கு வைப்பேன், நம்ம வர கஸ்டமருக்குமே வந்துட்டு பிளவுஸோட உயரத்தை நல்லா இறக்குவேன். ஏன்னா பின்னாடி வந்து நம்ம எவ்வளோ ஸ்ட்ரக்சராக இருக்கிறோம் அப்படிங்கிறது அந்த பிளவுஸை பொறுத்து தான் இருக்கும், நம்ம போட்டிருக்கிறத அந்த லுக்கை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அதனால் நான் நல்லா ஹைட் வைப்பேன். ஸோ பாடியோட ஹைட் எவ்வளோ வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நீங்கள் வந்துட்டு பிளவுஸ் எடுக்கணும். அப்போ நீங்கள் 34க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா ஹைட்டு நல்லா ஜாஸ்தியாக வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சின்ன கையே வச்சிங்க அப்படின்னாலும் 90 சென்டிமீட்டர் கண்டிப்பாக வேணும், ஒரு 7 இன்ச் கை வரைக்கும், சரிங்களா? எல்போ ஸ்லீவ் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு எப்படியோ ஒரு 11 இன்ச் வரைக்கும் கண்டிப்பாக கை வந்து இருக்கும், 10 to 11 வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 1 மீட்டர் எடுக்கணும், எக்கார்ந்து கொண்டு கம்மியாக எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பாடிக்கு தகுந்த அகலம் இருக்கும், ஃப்ரண்ட் பார்ட் போகிறப்ப கண்டிப்பாக பத்தாது. ஏன்னா கை நீளம் 10.5 இன்ச் போகிறப்பெல்லாம் கண்டிப்பாக பத்தாது, அதனால 1 மீட்டர் கண்டிப்பாக எடுக்கணும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு பஃப் வேணும், மேலே க்ரௌன் பஃப் வைக்கிறோம் இல்லைங்களா. ஸோ பஃப் வேணும் அப்படின்னா அது உங்களோட பஃப்பை பொறுத்து, எனக்கு ரொம்ப ரொம்ப சட்டிலாக வேணும், இல்லை ஓரளவுக்கு மீடியமா, இல்லை ஓரளவுக்கு நல்லா ஹையா, அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மினிமம் வந்துட்டு 1:10 எடுக்கணும். ஸோ 1:10 எடுத்தீங்க அப்படின்னா பஃப்புக்கெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக கிளாத் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதே 40க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஷார்ட்ஸ் சின்ன கையாக வைக்கிறீங்க, ஒரு எப்படி சொல்கிறது 6 6.5 to 7 இன்ச் கை வைக்கிறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக 1:10 எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும், கிளாத் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா சில்காட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலது ரொம்ப அகல கம்மியான பீஸ் தான் இருக்கும், அதுலலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பத்தாது, சரிங்களா? ஏன்னா சாரீல அப்படின்னா சாரியோட அகலத்துக்கே பிளவுஸ் இருக்கும், அதனால் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் மெட்டீரியல் எடுக்கிறப்ப அகலம் கம்மியாக இருக்கும், அகலம் கம்மியாக இருக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு பத்தாது. ஸோ மினிமம் நீங்கள் வந்துட்டு 1:10 எடுக்கணும். இதுவே நீங்கள் எல்போ ஸ்லீவ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு 1:30 எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே நான் சொல்கிறதாங்க, டெய்லர் அந்த ஒரு 10 சென்டிமீட்டர் கிளாத்தை வச்சு அவங்க இன்னொரு பிளவுஸ் வந்து கண்டிப்பாக தைச்சு போட்டுக்கவே முடியாது, அது எல்லாத்தையும் உங்களுக்கு தான் தைக்க போகிறாங்க. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கிளாத்தெல்லாம் கரெக்டாக இருந்து ஈஸி நல்லா இருந்ததுன்னா தைக்கிறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதுவே நிறைய பத்தாமல் நிறைய ஒட்டு போடணும் அப்படின்னா
தைக்கிறதுலே ஒரு மாதிரி அப்படியே டவுன் ஆயிடுவாங்க. அப்போ உங்களோட ஒர்க், உங்களோட பிளவுஸோட ஃபினிஷிங்கே நல்லா இருக்காது. ஸோ அது வந்து அவங்க எப்படி சொல்கிறது, இப்போ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஒர்க் நல்லா இருக்கணுமோ அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கும் அவங்க அந்த வேலையை பிடிச்சி செய்யணும் இல்லைங்களா. ஸோ அதனால் ரொம்ப பத்தாமல் அப்படியே அரமாலும் கம்மியாக எடுக்காமல் ஒரு 10 சென்டிமீட்டர் இல்லாட்டி ஒரு 5 சென்டிமீட்டராவது சேர்த்து எடுத்து கொடுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 40 இன்ச்சுக்கு மேலெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா, எல்போ ஸ்லீவ் தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1:20 to 1:30 வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். அதில் நீங்கள் பஃப் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 சென்டிமீட்டர் மட்டும் சேர்த்து எடுத்துக்கும். ஏன்னா ஆம்கோலுமே உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ உங்களுக்குலாம் 10 இன்ச் ஆம்கோல், 10 இன்ச்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசு ஆம்கோல் வரும்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி நம்ம அவங்களுக்கு வந்துட்டு சும்மா 1:20 எடுத்தால் பார்த்து, நான் 1.5 எடுத்து எனக்கு எப்போவுமே கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக துணி வந்து அங்கங்கே அப்படி அப்படியே மீதியாகும், அவ்வளோதான். அது வந்து கிராஸில் மீதியாக தான் செய்யும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி பெருசாக துணி எக்கறது கொண்டு மீதியாகாது. ஸோ இந்த மாதிரி வந்து கிளாத் கரெக்டாக எடுத்து கொடுங்க. பஃப்பும் அப்படி தான், நீங்கள் எவ்வளோ மினிமலாக கேட்குறீங்கிறத பொறுத்து தான். இப்போ ரொம்ப ரொம்ப செட்டில் சும்மா ஒரு நாலு பிளீட்ஸ் மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னா கூட ஓகே, அதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இல்லை ஓரளவுக்கு மினிமலாக தூக்கணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் மினிமம் ஒரு 5 சென்டிமீட்டராவது நீங்கள் சேர்த்து எடுத்து கொடுத்து தான் ஆகணும். அது 5 எடுக்கிறதுக்கு அதை 10 எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ வேற ஒன்றும் இல்லைங்க. கண்டிப்பாக இந்த சைஸ் பாடிக்கு இவ்வளோ கிளாத் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். அது போக நீங்கள் கிளாத் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், கஸ்டமர் கிட்ட உங்களோட டிசைன் என்ன அப்படிங்கிறத ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு கிளாத் எடுங்க. கண்டிப்பாக எந்த மிஸ்டேக்கும் இருக்காது, பத்தாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா துளூண்டு பத்தலை அப்படிங்கிறனால திரும்ப போய் நம்ம அதுக்காக கிளாத் எடுக்க முடியாது, சரிங்களா. சரி ஓகேங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் கட்டிங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் பாருங்கள், அதையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளோதான், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா. பாய்.